அரஃபா நோம்பு சம்பந்தமா வளமையா கேட்கிற கேள்விதான். அரஃபா தினத்துல நாங்க நோம்பு பிடிக்கணும், எப்படி நோம்பு பாக்குறது, எப்படி பிடிக்கிறதுன்னு கேக்குறாங்க. அரஃபா வந்து சவுதியில உள்ளது, மக்கால உள்ளது. முஸ்தலிஃபால இருந்து சுபவுல வந்து கிளம்பி போவாங்க. போயிட்டு அரஃபால வந்து என்ன செய்யணும், சுபவு நேரத்தில் தங்கிடணும். மஹ்ரிபர காட்டிலும் ஆட்சிகள் தங்குவாங்க. அப்போ அந்த டைம்ல ஆட்சிகள் என்ன செய்ய மாட்டாங்க, நோம்பு பிடிக்க மாட்டாங்க. மற்றவர்கள் நோம்பு பிடிக்கணும், ஆட்சிகள் அல்லாத மற்றவர்கள் ஏனையவர்கள் நோம்பு பிடிக்கணும் என்று ரசூலா சொல்றாங்க. அப்படி நோம்பு பிடிச்சா சியாமு யௌமில் அரஃபத்தை அஹ்தசிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு, அதுக்கு முன்புள்ள பின்புள்ள ஒரு வருடத்துக்கு இடைப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பரிகாரமா அரஃபாவுடைய நோம்பு ஆக்குறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. இப்ப அரஃபா நோம்பு என்றது உள்ளது, ஆஞ்சிகளுக்கு இல்ல. ஏண்ட ரசூலுல்லா அரஃபால இருக்கும்போது ரசூலுல்லா அரஃபா நோம்பு பிடிச்சிக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுக்குறாங்க, ரசூலுல்லா அதை குடிக்கிறாங்க. ஆஞ்சிகள் வந்து ஏற்கனவே வெயில தான் இருப்பாங்க அரஃபால, அந்த டைம்ல திரும்ப நோம்பு பிடிக்கணும்னு அல்லாஹ் சிரமப்படுத்தல. அவங்களுக்கு வந்து நோம்பு இல்ல, மற்றவர்கள் பிடிக்கணும். ஆஞ்சிகளுக்கே நோம்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப நான் ஆஞ்சி தங்குற நேரத்தை பாக்குறது, ஆஞ்சிகளுக்கே அரஃபா நோம்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆஜிகள் தங்குற டைம்ல தான் நாங்க நோம்பு பிடிக்கணும் என்ன பாக்குறாங்க. அரஃபா வந்து மக்கால இருக்கிறதுனால ஆஜிகள் தங்குற நேரத்துல தான் நாங்க நோம்பு பிடிக்கணும் என்றால், ஆஜிகள் வந்து சுபவுல இருந்து மாரிபர காட்டிலும் தங்கும் பொழுது உலகத்துல எங்கேயாவது ஒரு பகுதியில மாரிபுல இருந்து சுப வேண்டி இருக்குமா இல்லையா? தங்குற நேரத்துல அப்ப நோம்பு பிடிக்க போனா ரிவர்ஸ்ல நோம்பு பிடிக்கிறதா? மாரிபுல இருந்து சுப வர காட்டில் நோம்பு பிடிக்கிறதா? நோம்புக்கே இல்ல, நோம்புடைய இலக்கணத்துக்கே மாற்றமே அது. ஆஜிகள் தங்குற இடத்த பார்க்க சொல்லி யாரு சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே மதீனாவிலே இருந்தார்கள். ரசூலா மக்காவை விட்டு 53 வயசுல போறாங்க, கிட்டத்தட்ட 11 வருஷம் மதீனால இருந்தாங்க. நோம்பு கடமையாக்கப்பட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் மக்கால ஆஜிகள் அரஃபால ஒன்று கூடுறத ரசூலா ஏதாவது முயற்சி செஞ்சு பார்த்தார்களா? எப்ப அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்று ரசூலா தேடினார்களா? ஏன் தேட முடியாதா? மக்காவுக்கும் மதீனாவுக்கும் ஒரு 100 மைல் வித்தியாசம் இருந்தா அந்த 100 மைலுக்கு 2 நாள்ல 3 நாள்ல தகவல் தெரிஞ்சு கொள்றதுக்கு வழி இல்லையா? போறதுக்கு 3 நாள், வாரத்துக்கு 3 நாள் வச்சாலும், 6 நாள்ல தகவல் கிடைச்சாலும், ஆஜிகள் கூடுற நாள அறிஞ்சு கொண்டு அந்த நாள்லயே நோம்பு வைக்கிறதுக்கு மதீனால உள்ளவங்களுக்கு நபிகள் நாயகம் கட்டளையிட்டு இருப்பார்களா இல்லையா? ஏதாவது பண்ணினாங்களா? இருக்கிற தொழில்நுட்பத்தையாவது பயன்படுத்தினாங்களா? கேட்டார்களா? ஆள் அனுப்பினார்களா? ஒன்னும் பண்ணல. அப்ப என்ன, அவங்க இருக்கிற நேரத்துல நாங்க எப்படி இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. இருக்க முடியாது. சவுதியில பிறை பார்க்கவில்லை. அவர்கள் துல்காதா மாதத்தை 30 பூர்த்தி செய்கிறார்கள். அடுத்த நாள் துல்ஹஜ் மாதத்தை ஆரம்பிக்கிறார்கள். வேறொரு நாட்டில் அமெரிக்காலேயோ அல்லது வேறொரு நாட்டிலேயோ பிறையை பார்க்குறாங்க. அவங்க துல்ஹஜ் மாதம் சவுதியில் தென்படுதில்ல, 30 பூர்த்தி செய்கிறாங்க. அமெரிக்காவில் தென்படுது, துல்ஹஜ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சவுதிக்கு அமெரிக்காவுக்கு ஒரு நாள் டிஃபரெண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க. சவுதியில் அரஃபா 9 தேதி வரும்போது அமெரிக்காவில் துல்ஹஜ் மாதம் 10 திகதி. துல்ஹஜ் மாதம் 10 திகதி என்பது யௌமுல் அல்ஹா, அறுத்து பலியிடும் நாள். அறுத்து பலியிடும் நாள் பிறநாள் நோம்பு நோக்க கூடாதுன்னு நபிகள் நாயகம் தடுத்தாங்களா இல்லையா? தடுத்தாங்க. நோம்பு பிடிக்காதீங்கன்னு கட்டளை இட்டாங்க. எந்த நாள்ல நோம்பு பிடிக்காதீங்கன்னு வலா சௌம ஃபீ யௌமைன், 2 நாட்களில் நோம்பே கிடையாது. அல் ஃபித்ரி வல் அல்ஹா, ஃபித்ராவுடைய நாள் பிறநாள், நோம்பு பெருநாளும் அல்ஹாவுடைய நாள் ஹஜ்ஜி பெருநாளையும். அப்ப அமெரிக்காக்காரன் 10 ஹஜ்ஜி பெருநாள் இருக்கும்போது அரஃபால ஆஜிகள் 9 தேதி அப்பதான் அரஃபால ஒன்று கூடுறாங்க. இப்ப அமெரிக்காக்காரன் எப்படி நோம்பு பிடிக்கிறது? பெருநாள் நாள் நோம்பு பிடிக்கிறது தடையே. இப்படி ரசூலா பார்க்க சொன்னாங்களா? இப்ப சாம் இருக்குதே, அந்த குறைபுடைய செய்தியில சாம் உள்ளவர்கள் சனிக்கிழமை தானே பிற பார்த்தாங்க. சாம்ல உள்ளவங்க வெள்ளிக்கிழமை பாக்குறாங்க, மதியனால உள்ளவங்க சனிக்கிழமை பாக்குறாங்க. ரமலானுக்கு பிறகுதான் அடுத்த மாசம் வரும். என்ன ரமலான், சவ்வால், சவ்வால், துல்காதா, துல்ஹஜ். 9 மாசம் ரமலான், 10 மாசம் சவ்வால், 11 மாசம் துல்காதா, 12 மாசம் துல்ஹஜ். இப்ப இந்த டிஃபரன்ட் தொடருதுன்னு வைங்க, இந்த இடைவெளி என்ன நடந்திருக்கும்? ஷாமில் உள்ளவங்க ஒரு நாள் முந்தி அஜி அரஃபா நாளுக்கு போவாங்க, மதீனால் உள்ளவங்க ஒரு நாள் பிந்தி அரஃபா நாளுக்கு வருவாங்க. நடக்குமா இல்லையா? நடக்கும். அப்படி நடந்தால் என்ன முடிவு?
எப்படி முடிவு கட்டுறது? அவங்க அரபா நாள்ல ஆட்சிகள் எப்ப ஒன்று கூட்டினாங்க? சாமுடைய மக்கள் பார்த்துதான் அவங்களோட நோம்பு பிடிக்கணுமா, அல்லது மதீனால உள்ளவங்க சாமுடைய மக்களுடைய நாளை பார்க்கறதா, அவங்களோட நாளை பார்க்கறதா, மக்களோட நாளை பார்க்கறதா? எது ரசூலா சொன்னாங்க, நாங்கள் சலாசீன் 30 பூர்த்தி செய்யும் வரைக்கும் நோம்பு பிடிப்பதை தொடர மாட்டோம், தொடர்ந்து கொண்டே இருப்போம், விடமாட்டோம் என்றாங்களே. அவுனராஹு, அல்லது நாங்கள் பார்க்கும் வரைக்கும் விடமாட்டோம் என்றார்களே. அதுதான் சட்டம். நீங்க பார்த்து நீங்க முடிவெடுத்துட்டு போயிட்டு கொண்டே இருங்கப்பா, அடுத்தவன் என்னப்பா பாக்குறீங்க? அப்ப பல அடிப்படைகள்ல நபி வழிக்கு மாற்றமா இருக்குதா இல்லையா? நான் கேட்கிறேன், கொஞ்சம் சின்சியரா யோசிங்க. இந்த தகவல் பரிமாற்றம் எப்ப வந்து ஃபேமஸ் ஆகுது? இப்பதானே, இந்த காலத்துல தானே. அந்த காலத்துல எல்லாரும் மக்கால எப்ப மதீனால எப்ப பார்த்து கொண்டா இருந்தாங்க? சான்ஸே இல்ல, சக்திக்கு உட்பட்டது பார்க்கல. அதனால அரஃபா எங்களுடைய அரஃபா தான். எங்களுக்கு எப்ப துல்லஜ் மாசம் 9 தேதியோ அதுதான் அரஃபா. அரஃபாவுடைய நாளெண்டு தான் வருகிறது, மாற்று கருத்து இல்லை. பெருநாள் தினம் ஹஜ்ஜு பெருநாள் எப்ப என்று வருது? துல்லஜ் மாசம் 10 தேதி என்று வருதா, யவ்முன் நஹர் என்று வருதா? யவ்முன் நஹர் அறுத்து பலியிடும் நாள் என்று தான் வருது. அறுத்து பலியிடும் நாள் என்பது துல்லஜ் மாசம் 10 தேதி என்றால் அதற்கு முன்புள்ள திகதி தான் அரஃபா திகதி. அந்த அடிப்படையில் நமது பகுதியின் பிறையின் அடிப்படையில் தான் நாங்க பார்க்கணும். அப்படி ஆக்காட்டி அப்படி செய்து கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? சர்வதேச பிறையும் பொய்யண்டாகிறோம். சர்வதேச பிறை அடிப்படையில் அமெரிக்கால கண்டாலும் நோம்பு பிடிக்கணுமா இல்லையா, நோம்பு விடணுமா இல்லையா? இப்ப இவங்க அரஃபால என்ன செய்யறாங்க? சவுதிக்கு போறாங்க. சவுதியில் ஆட்சிகள் எங்க கொண்டு கூட்டுறாங்க? நான் கேட்கிறேன், சவுதிக்காரன் சொல்றதெல்லாம் உண்மையா? முதல்ல அந்த சவுதிக்காரன் டீடைல்ஸ் போடுங்க. 2008 சவுதிக்காரன் புற பார்க்காமலே புற விளங்கினு சொன்னான். உம்முல் குரா கேலண்டர் அடிப்படையா வச்சுதான் அதிகமான சவுதியில் உள்ளவங்க நாளை பார்க்கிறாங்க. பிறையே தென்படல, வாய்ப்பும் இல்லை. சவுதி அறிவித்தார்கள் பிறை என்று. ஸ்ரீலங்கா உள்ளவங்க எல்லாம் நோம்பு பிடிச்சாங்க, ஸ்ரீலங்கா உள்ளவங்க எல்லாம் நோம்பு பிடிச்சாங்க. சவுதிக்காரெல்லாம் சரியா தான் பார்த்து செய்யறானா? நீங்க அரஃபா நோம்புக்கு அரஃபாவை நோக்கி போனீங்கடா, நீங்கள் சர்வதேச பிறைக்காரர்கள் என்றதை வாபஸ் வாங்கிறோம். சர்வதேசம் என்பது இல்லை, நாங்கள் சவுதி தேசத்தை சேர்ந்தவர்கள். சவுதி தேச பிறை என்று சொல்லுங்க. சர்வதேச பிறை இல்ல, அது சன்மார்க்க பிறையும் இல்ல, சர்வதேச பிறையும் இல்ல, சவுதி தேசத்தின் பிறை என்று டிக்ளேர் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வரணும். ஆனால் நபி வழியில அப்படி எந்த ஒரு சான்றும் பார்க்க முடியவில்லை. அடுத்த கேள்வி.